ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தலைப்பில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, பணம் சார்ந்த டிப்ஸ் மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரக்கூடிய பதிவு எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் வந்து தொடர்ந்து ஒரு வீடியோலாம் வர ஆரம்பிக்கும். அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் ஆடியோவோ வீடியோவோ எதாக இருந்தாலும் 2 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அதில் பணம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே நம்ம டிப்ஸாக கொடுக்க போகிறோம், சரிங்களா? அதனால் இதில் வந்து நம்ம என்ன விஷயங்கிறத மட்டுமே சொல்ல போகிறோம். அதில் வந்து ரொம்ப வந்து வளவளன்னு பேசாமல் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லி அந்த பணத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தக்க வைத்து வாழக்கூடிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் டிப்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம சொல்லக்கூடியது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் ரொம்பவும் வந்து வளவளன்னு போகாது. அதனால் கேட்கக்கூடியவர்களுக்கும் அதை 2 நிமிஷத்தில் கேட்டு அதுக்கான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதை செய்ய ஆரம்பிங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பான பதிவுகளாக இருக்கும். இப்போது இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பணத்தை உங்களுக்கு தேடுகிறவர்கள் இப்போ பணத்தை நீங்கள் தேடுறீங்க, பணம் உங்களுக்கு தேவை, இதே பணம் யாருக்கே கொடுக்கணும், இல்லை பணம் யார்கிட்ட வாங்கணும், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, தமிழ் தரித்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லோரும் சொல்லுவாங்க தரித்திரம் இருக்குங்க, அது சரி பண்ணணும் சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தை முதல்ல நீங்கள் சரி பண்ணிக்கணும். அப்போ சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த மாட்டு கோமியம்னு சொல்லுவோம் இல்லையா, மாட்டு கோமியம் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் வாங்கி டெய்லி நீங்கள் வந்து குளிக்கிற தண்ணியில், இப்போ டெய்லி குளிக்கிற தண்ணியில் ஒரு 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ அந்த கோமியத்தை விட்டுட்டு அதில் குளிக்கணும் ஃபஸ்ட்டு. இதுதான் பணியே, அதாவது பணத்தை வந்து ஈர்க்கிறதுக்கான முதல் வேலை இதுதான், கோமியத்தில் குளிக்கிறது. கோமியத்தை வாங்கி தண்ணியில் கலந்து குளிக்க ஆரம்பிங்க முதல் வேலை. இது கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் செய்யுங்க. இதை தொடர்ந்து செய்யணும். எங்கே வந்து கோமியம் கிடைக்குதோ, நாட்டு மருந்து கடையும் கிடைக்குது, ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்துலேயும் கிடைக்குது, சில பேர் மாடு வச்சுருக்கிறாங்க அவங்களும் பயன்படுத்தலாம். ஆனால் இதை வந்து ஒரு வைராகியமாக ஒரு 48 நாள் நீங்கள் வந்து இதை செய்யணும், தொடர்ந்து செய்யணும். என்றைக்கு விட்டுறக்கூடாது, என்றைக்காவது ஒரு நாள் விடலாம், தப்பில்லை. ஆனால் தொடர்ந்து வந்து நீங்கள் அந்த கோமியத்தை தண்ணியில் விட்டு அதில் வந்து குளிச்சுக்கணும். குளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய, பணத்தை வரவழைக்கக்கூடிய சூட்சமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் முதல் படி, பணத்தை ஈர்க்கிறதுக்கான முதல் படி, முதல் டிப்ஸு. இன்றைக்கான டிப்ஸு தான். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் எங்களை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் அழைத்து பேசவும். நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்.